ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தோடு அன்போடு வாழ்த்துகிறேன். நேற்று வார்த்தை நிகழ்ச்சிகள் தேவசபத்து நானும் என் அன்பு எழுந்து காத்திருந்த போது வேற்று அருமையான வசனத்தை கர்த்தர் காண்பித்தார். சங்கீதகரின் புஸ்தகம் 132 சங்கீதம் 18 வசனம் முதல் வரையை வாசிக்கிறேன். அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன். நம்முடைய தேவன் சத்துருக்கு மீது நமக்காக வயராக்கி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஐயா, என் குடும்பத்தில் சத்துருக்கள் காணப்படுகிறார்கள், என் பிள்ளைகளுக்கு நம்ம சத்துருக்கள் காணப்படுகிறார்கள், என் தொழில் வியாபார சத்துரு காணப்படுது, கஷ்டத்துள்ள நிகழ்ச்சியை பார்த்து கொடுப்பாரு. வெட்கத்தை உடுத்து அப்படின்னா வெட்கம் என்று ஒரு ட்ரெஸ் ரெடி பண்ணி ட்ரெஸ் பண்ணி விட்டுருவாரு. இறுதியை கலங்க வேண்டாம். அவங்க கிட்ட நிறைய ட்ரெஸ் இருக்கு, ரட்சிப்பை வஸ்திரம் இருக்கு, துதி வஸ்திரம் இருக்கு, வெட்கத்து வஸ்திரம் வச்சுக்கிற ஒழிச்சு உன் சத்துருக்களுக்கு உன்னை பகைக்கிறவர்களுக்கு உனக்கு மந்திரம் என்றான் பிள்ளை சொல்லப்பட அவனுக்கு வெட்கம் என்ற வஸ்திரத்தை உடுத்து வைப்பார், உனக்கு மகிழ்ச்சியை கட்டளையிடுவார். அவனுக்கு முன்பாக உன் தலையை ஆண்டவர் உயர்த்து கிரீடித்து பூக்க செய்வார், உன்னை மகிழ பண்ணுவார், சத்துருக்கு பந்தி ஆயத்தப்படுத்துவார், சத்துருக்கு பந்தி தலையை கலப்படுத்துவார். அன்பின் பரலோக பிதா, அருமையான கால சத்துருக்கு வெட்கத்தை உடுத்துவேன் என்று சொல்லி யாரெல்லாம் நிகழ்ச்சியை பார்க்கிறாரோ அவள் குரோத வகை சத்துருக்கள் காணப்படலாம், சத்துருக்கள் பகைக்கலாம், சத்துருக்கு குழி வெட்டலாம், அவர்களுக்கு வெட்கத்தை உடுத்து விக்க நான் ஜெபிக்கிறேன். தலையை கிரீட பூக்க வாழ்த்துகிறேன். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உங்கள் சத்துரு கர்த்தர் வெட்கத்தை உடுத்து விப்பார். எல்லாம் திருப்தியாக்கி நன்மைகள் எல்லாம் நல்கிடும் என்றன்.